மிக கேவலமான ஒரு அசிங்கமான அயோக்கியத்தனமான ஒரு வேலையை உங்களுடைய இராணுவம் என்ற போர்வையில் உங்களுடைய வானரங்கள் செய்து கொண்டிருக்கிறது. நாட்டி நரம்பெல்லாம் பாலஸ்தீன மக்களை வந்து கொல்ல வேண்டும், கொல்லணும், கொல்லணும், கொல்லணுங்கிறத கண்டவெறி ஓடி போன ஒருத்தனால தான் இப்படி அடிக்க முடியும்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல பாஷா படத்துல. வெறி ஓடினுடைய விளைவு தான் இன்னைக்கு பச்சை ஐநாவுடைய மனித உரிமை ஆணையமே என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா அந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இவர்கள் தீவிரவாதிகள் தான், இவர்கள்தான் இந்த உலகத்திற்கே மிகப்பெரிய வியாதிகள். 11 ஆண்களையும், நல்ல இளவட்ட உள்ள ஆண்கள், கண் முன்னே டப்பு 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 டப்புன்னு 11 பேரையும் சுட்டு வீழ்த்துகிறார்கள். இந்த சிந்திக்கும் மக்களே, சிகரம் தொடவோர் சிறந்த வாய்ப்பு. சிங்கப்பூர், துபாய், மலேசியா நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா? வெளி நாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் முப்பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா? பொது வர்த்தகங்கள் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கும் சூப்பர் மார்க்கெட், ஜுவல்லர்ஸ், பிரிசி ஸ்டோன், வாங்குவதற்கும் விற்பதற்கும் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கும் நிறுவனம் இதோ உடனடி தொடர்பிற்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் போடுறோம் ஐநாவினுடைய ஒரு அறிவிப்பு. மனித உரிமை ஆணையம் இஸ்ரேலுக்கு ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறது. இந்த விஷயத்தை நீங்கள் கடுமையாக விசாரிக்க வேண்டும். உங்களுடைய இராணுவம் போர்க்குற்றம், போர்க்குற்றம், இந்த போரினுடைய விதியை மீறி மிக கேவலமான ஒரு அசிங்கமான அயோக்கியத்தனமான ஒரு வேலையை உங்களுடைய இராணுவம் என்ற போர்வையில் உங்களுடைய வானரங்கள் செய்து கொண்டிருக்கிறது, செய்திருக்கிறது என்ற ஒன்று என்ற ஒரு ஆய்வை ஆதாரபூர்வமாக என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. இது கண்டிப்பாக கூடி இதற்கு தக்க தண்டனை வழங்க வேண்டும், இதற்கு சரியான ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையமே என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா அந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அல் ரமலான் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில், அல் அப்தா அப்படிங்கிற ஒரு பில்டிங், அந்த பில்டிங்கில் இந்த இஸ்ரேலிய குரங்கு படை வந்து நுழைஞ்சிருக்குது. தீவிரவாத படை, கண்டிப்பாக இவர்கள் தீவிரவாதிகள் தான், இவர்கள்தான் இந்த உலகத்திற்கே மிகப்பெரிய வியாதிகள். இந்திய வியாதிகள் என்ன செஞ்சுருக்குன்னா உள்ள நுழைஞ்சிருக்குது. உள்ள நுழைஞ்சா மூன்று குடும்பங்களை என்ன பண்ணுறாங்கன்னா குடும்பங்களை பிடிக்கிறாங்க. பிடிச்சி மூன்று குடும்பங்களுமே யார், ஹமாஸ் படை வீரர்களுடைய குடும்பமா? கிடையாது. அல்லது ஹமாஸ் படை வீரர்களா? கிடையாது. மூன்று குடும்பங்களுமே அப்பாவி பலகீனமான குடும்பங்கள். அந்த மூணு குடும்பங்களையும் பிடிச்சி அதில் உள்ள 11 ஆண்களை தனியாக ஒதுக்குறாங்க, குழந்தைகளை தனியாக ஒதுக்குறாங்க. ஒதுக்கி அந்த குடும்பங்களுக்கு முன்னால், மனைவிக்கு முன்னால், தன்னுடைய உறவினர்களுக்கு முன்னால் அந்த 11 ஆண்களையும், நல்ல இளவட்ட உள்ள ஆண்கள், இளவட்ட உள்ள 38 வயசு 35 வயசு இப்படி இளம் வயதுள்ள ஆண்களை பிடிச்சி கண் முன்னே டப்பு 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 டப்புன்னு 11 பேரையும் சுட்டு வீழ்த்துகிறார்கள். இந்த கேவலமான ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள், செய்து முடித்திருக்கிறார்கள். இதை வந்து எப்படி இருக்கும், இப்படி தன்னுடைய குடும்ப உறவினருக்கு கண் முன்னாடி நீங்கள் ஒவ்வொருத்தரும் அப்படியே உங்களுடைய கண் முன்னே கொண்டு வந்து பாருங்கள் இந்த காட்சியை. ஒவ்வொருடைய குடும்பத்துக்கு முன்னாடி எத்தனை வருடங்கள், 30 வருடங்கள் எடுத்து வளர்த்த தன்னுடைய பிள்ளையை, 30 வருடங்கள் வாழ்க்கை நடத்திய தன்னுடைய கணவரை, 38 வருடங்கள் தன்னுடைய பிள்ளை, குழந்தை, கணவர், இப்படி ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. இத்தனை வருடங்கள் வளர்த்து எடுத்தவங்களை, பெற்றெடுத்தவங்களை கண் முன்னாடியே வச்சு சுட்டு தள்ளும் போது கண்டிப்பாக இதயம் பதறும், மனமெல்லாம் அப்படியே வலிக்கும், கண்கள் கலங்கும், அதற்கு ஈடுகட்டவே முடியாது. இப்படியான ஒரு நாசகார ஒரு வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அது மட்டும் கிடையாதுங்க, இதை விட மிகப்பெரிய ஒரு கேவலமான அசிங்கமாக, அது சொல்லவே வாயில வராது, இப்படி ஒரு வேலையை எந்த ஒரு இராணுவம் உலக அரங்கில் செய்ததே கிடையாது. அராஜகம், அயோக்கியத்தனம், அயோக்கியத்தனத்தினுடைய உச்சகட்டம், அராஜகத்தினுடைய உச்சகட்டம், அப்படியான ஒரு கேவலமான ஒரு வேலையை இவர்கள் செய்திருக்கிறார்கள். என்னன்னாக்க, குழந்தைகளை கொண்டிருக்கிறாங்க, பிஞ்சு குழந்தைகள். அதில் எப்படி அந்த நியூஸில் போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அதில் வந்து இன்ஃபேண்ட்னு குறிப்பிடுறாங்க. இன்ஃபேண்ட்னா கை குழந்தை. அப்போ கை குழந்தைகள் கூட விடாமல் இந்தளவுக்கு வெறித்தனமாக இருக்கிறார்கள் என்று சொன்னார். அவர்களுக்கு குழந்தைகளிலிருந்து என்ன விதமான பயிற்சிகள் ஊட்டப்பட்டிருக்கிறது, எப்படியான விஷயங்கள் இஸ்ரேலிலே சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் கவனமாக இதில் உற்று நோக்க வேண்டும். பச்சை பிள்ளையை கூட விடமாட்டான்னு சொன்னாக்க, அவன் பச்சை பிள்ளையில பாலக பருவத்திலிருந்து எப்படியான விஷயங்களை அவர்கள் ஊட்டி வளர்த்திருப்பார்கள். அப்படி ஊட்டி அவர்கள் வந்து தீவிரவாதத்தை வளர்த்ததனுடைய விளைவுதான்
இன்றைக்கு பச்சை பிள்ளையை பார்த்தா கூட ஒரு இரக்கம் இல்லாமல், ஈவு இல்லாமல், ஒரு மனசு இல்லாமல் கொண்டிருக்கான். கையெறி குண்டுகள், கையெறி குண்டுகளை வீசினா என்ன ஆகும் அப்படியே அது டப்பு டப்புன்னு உடம்புல அங்கங்கே பட்டு அப்படியே நெருப்பாக கொதிக்கும், அந்த எரிச்சல் தாங்க முடியாது. அப்போ இப்படியான ஒரு வேலைகளை வந்து இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே உள்ள ஹமாஸ் படையினர் என்ன பண்ணியிருக்கிறாங்க தெரியுமா? பிணை கைதியாக பிடிக்கிறாங்கல்ல, இவங்க வந்து ஒரு ஏரியாக்களில் பூந்து அங்கே ஒரு பில்டிங்குள்ளே நுழைஞ்சு ஒரு அப்பாவி குடும்பத்தை பிடிச்சி, நீ ஹமாஸை பிடிச்சி செஞ்சினா கூட ஓகே ரைட்டு, ஒரு வகையில் உன்னை அடிக்கிறான், நீ அவனை அடிக்கிற, ஹமாஸ் படை உங்களை அடிக்குது, நீங்கள் ஹமாஸ் படையை பிடிச்சி அடிக்கிறீங்க, 11 ஆண்களை சுட்டு கொள்றீங்க, ஏற்றுக்கிறலாம். பச்சை பிள்ளையை கொள்றதுக்கு உனக்கு என்னடா இருக்குது? 11 இளவட்ட ஆண்களை பிடிச்சி கொள்றதுக்கு உனக்கு என்னடா இருக்குது? பெற்றோருடைய சொந்தக்காரங்களுடைய கண் முன்னே கொள்வதற்கு உனக்கு என்ன நேர்ந்தது? அப்போ உனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து அப்படி ஊட்டி வளர்க்க, அப்போ இராணுவத்தில் எப்படி பயிற்சி கொடுக்குறாங்கிறத நீங்கள் பார்த்துங்க. இராணுவத்தில் கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் அனைத்தும் ஏன் அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க? ஜெயிக்க முடியலை, அசிங்கம் தாங்க முடியலை, இராணுவத்தினர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. கிறுக்கு பிடிச்சி அலையிறாங்க, மன பாதிப்பு ஏற்பட்டுருச்சான். மன பாதிப்பு ஏற்பட்டுருக்கிறதுக்கு என்ன காரணம்? அவனுக்கு அவனுடைய பார்வையில் இருக்கிறது எல்லாமே வெறி, வெறி ஓடி போய், அதாவது நான் அவங்க பாதுகாப்பாக மெத்தையை போட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். அவங்களுடைய டெனலில் உங்களை வச்சுருக்கிறாங்களே, வெளியில் வந்து பேட்டி கொடுத்தாங்களே, என் மகன் ராணு மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, அதுவும் ஒரு சின்ன பிள்ளை தான், இவங்க என்ன வேணாலும் பண்ணலாம்ல. பச்சை குழந்தைக்கு கை கொடுத்துட்டு வர்றாங்கங்க ஹமாஸ் படை வீரர்கள், என்ன வேணாலும் பண்ணலாம்ல பச்சை பிள்ளைய. அது வீரம் கிடையாது, அது வீரமே கிடையாது, அது ஒரு கோழைத்தனம். அப்போ வீரன்னா என்னன்னா, என்னை அடிக்கிறியா, நான் உன்னை அடிக்கிறேன். அப்போ நீ வந்து என்னவெல்லாம் நீ செய்கிற, உனக்கு ஆப்போசிட்டாக ஹமாஸ் செய்கிறதுனால இவங்கனால அது வந்து பொறுக்க முடியலைங்க, தாங்க முடியல. என்னடா நம்ம என்னவெல்லாம் செய்கிறோமோ, இப்போ நான் உங்களை அடித்தா என் குடும்பத்தை நீ அடிக்கணும்ல, இல்லை குடும்பத்தை காப்பாற்றுறாங்க. இஸ்ரேல் மக்களை இவங்க வந்து பாலஸ்தீன மக்களை அடித்தா இவங்க இஸ்ரேல் மக்களை காப்பாற்றுறாங்க, காப்பாற்றி கரை சேர்க்குறாங்க, பத்திரமாக ஒப்படைக்கிறாங்க, அவங்களுக்கு உணவு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு இந்த இடம் சரியில்லையா காலி பண்ணி உங்களுக்கு திருப்தி இல்லையா வேறு இடத்துல கொண்டாந்து வைக்கிறாங்க. சின்ன பிள்ளை டிஸ்டர்ப் பண்ணுதா, அதே அந்த அம்மா எழுதியிருக்குல்ல, என் பிள்ளை என்ன டிஸ்டர்ப் தொந்தரவு கொடுத்தாலும் அதை பொருட்படுத்தாமல் நீங்கள் அந்தளவுக்கு என் கையில் துப்பாக்கி ஏந்திக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட குண்டு இருக்குது, பீரங்கி இருக்குது, என்ன வேணாலும் பண்ணலாம், யாருமே இல்லை. நீ பாலியல் வன்னுறவு படுத்துறிய அந்த பெண்களை, நிர்வாணப்படுத்துறிய அப்பாவி மக்களை, ஆனால் அவங்க அதெல்லாம் செஞ்சாங்களா? ஆப்போசிட்டாக செய்கிறாங்க. ஏன்? இஸ்லாத்தை சரியாக கடைபிடிச்சா ஆட்டோமேட்டிக்காக உலக நாடுகளுக்கு அது தெரியுது. இவங்க இஸ்லாத்தை ஒவ்வொரு விஷயத்தையும் பெண்களுக்கு பெண்களை போட்டுடுறாங்க, பெண்கள் இராணுவ பெண் தொடக்கூடாதுல்ல, அவள் பிடிச்சிட்டு வர்றாங்கன்னா பெண்களுக்கு பெண்கள் இராணுவ வீராங்கனைகள், ஆண்களுக்கு ஆண்கள். அப்போ ஒவ்வொரு நடவடிக்கைகளும் இஸ்லாத்தை கடைபிடிக்கிறதுனால உலக அறங்கள்லாம் வியந்து பார்க்கறது, ஆச்சரியப்படுகிறது. என்னடா அது இவங்க இப்படி பண்ணுறாங்க, இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு வேலையை, ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக சில்லறத்தனமான ஒரு வேலைகளை இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் பார்ப்பது எல்லாமே என்ன, ஹைஜீனிக்கான வேலைகள். இவர்கள் பார்ப்பது எல்லாமே அயோக்கியத்தனமான வேலைகள் என்பதை இன்றைக்கு உலகம் உணர்ந்திருக்கிறது. இவர்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இஸ்ரேலு. ஏன்னா இஸ்ரேல் அவன் தான் இதெல்லாம் கட்டுப்பட மாட்டானே, இருந்தாலும் ஐநாவே கோரிக்கை வச்சுருக்குது. ஐநாவே உடனே இந்த மாதிரியான கடிதத்தை அனுப்பினவுன்னே அதிர்ந்து போய் இருக்கிறார்கள். இவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் உலக அரங்கில் கேவலத்தையும் அசிங்கத்தையும் மீண்டும் மீண்டும் தழுவுவார்கள். இதைத்தான் இது போன்ற நிகழ்வுகள் உணர்த்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே.